இரு கைகளை இழந்தாலும் முயற்சிக்கு ஊனம் ஒரு தடையில்லை என்பதை உணர்த்தும் விதமாக பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் ஆத்தூரைச் சேர்ந்த தினேஷ். அவரை பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்தவர்தான் தினேஷ். 3 வயதிலேயே விபத்து ஒன்றில் தனது 2 கைகளையும் இழந்தவர். 4வது வயதில் தாய் மற்றும் தந்தையை பறிகொடுத்தார். அதன் பின்னர் விடுதியில் தங்கி பள்ளி படிப்பை முடித்த தினேஷ் தற்போது தனியார் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பு படித்து வருகிறார். அதே கல்லூரியில் படித்த மாரியப்பன் 2016 பாராலிம்பிக்கில் தங்கம் வென்றது தினேஷை ஈர்த்தது. அதையடுத்து தனது பயிற்சியாளரின் தூண்டுதலின் பேரில் படிப்பு மட்டுமின்றி விளையாட்டிலும் தினேஷ் கவனம் செலுத்த தொடங்கினார். அதன் பலனாய் மாநிலம் மற்றும் தேசிய அளவிலான உயரம் தாண்டுதல் போட்டிகளில் பங்கேற்ற தினேஷ் வெற்றி பெற்று தங்கம் வென்றுள்ளார். அவர் ஸ்டேட் லெவலில் வந்துட்டு கோல்டு அடிச்சிருக்காரு. லாங் ஜம்பில் வந்துட்டு சில்வர் மெடலும் ட்ரிப்பிள் ஜம்பில் வந்து கோல்டு மெடலும் அடிச்சிருக்காரு. அவர் யூஜி பண்ணிட்டு இருக்காரு, ஃபைனல் இயர் போயிட்டுருக்கு. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பிஜி ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம் டுவர்ட்ஸ் வந்துட்டு ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற மாதிரி, 2020 ஒலிம்பிக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு அவர் அந்த நாம்ஸை கிளியர் பண்ணி அவர் ஒலிம்பிக்ஸ் மெடல் அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். அடுத்த கட்டமாக ஆசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெல்வதில் தீர்க்கமாக இருக்கும் தினேஷின் அடுத்த இலக்கு பாராலிம்பிக் மீது விழுந்துள்ளது. ஸ்போர்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டேட் மீட் அட்டன் பண்ணேன். ஸ்டேட் மீட்டில் வந்து இது வரைக்கும் ஒரு 18 மெடல் வாங்கியிருக்கேன். அடுத்து நேஷ்னல் போனேன். நேஷ்னலில் வந்து தேர்ட் அடித்தேன். ஃபஸ்ட்டு 2 மட்டும்தான் ஏசியன் செலெக்ஷன் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போதைக்கு அது வரைக்கும் போயிருக்கேன். இந்த வாட்டி கன்ஃபார்ம் அடிச்சிருவேன், ஏசின்னு போய் அடிச்சிருவேன். ஒலிம்பிக் என்ட்ரியும் கிடச்சிரும் இந்த வருஷம் நினைக்கிறேன். 2020 சிறு வயதிலேயே கைகளையும் பெற்றோரையும் இழந்த நிலையில் உறுதியுடன் படித்து விளையாட்டில் சாதனை படைத்து வரும் தினேஷ் இளைஞர்களுக்கு முன்னுதாரணமானவர். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் சரவணன் மற்றும் சிக்கந்தர்புடன் ஆமினா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.